हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल कंप्यूटर्स इनके नम्बर चैनल ला सूपर और பெரிய प्रोजेक्टर स्क्रीन வந்து எப்படி செய்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி HD ப்ரொஜெக்டர் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ யாரும் பார்க்கலனா மேலே ஐகான்லேயும் லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ ஸ்க்ரீனோட மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்க்ரீனோட மெஷர்மெண்ட் வந்து ஹைட் விட்த் வந்து 11.1 இன்சஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட டோட்டல் விட்த் வந்து 115 இன்சஸ் அதாவது 115 இன்சஸ் வந்து இருக்குது அதை நான் வந்து 10 டிவைட் பண்ணி 11.5 இன்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக இந்த பேப்பரில் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி அதோட ஹைட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 70 இன்சஸ் ஸோ அதை நான் வந்து 10 டிவைட் பண்ணி 7 இன்சஸ் அப்படின்னு சொல்லி பேப்பரில் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டே நம்ம வந்து 4 சைடு அதே மாதிரி வரைஞ்சிட்டு இதோட கார்னரை வந்து டயகனலாக நம்ம வந்து லிங்க் பண்ணும்போது நமக்கு என்ன வந்து மெஷர்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா இன்ச் டேப்பில் வந்து 13.5 இன்சஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது 13.5 இன்சஸை வந்து நம்ம 10 மல்டிப்ளை பண்ணும்போது 135 இன்சஸ் ஸ்க்ரீன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப் டூ நான் வந்து 150 இன்சஸ் வந்து ஸ்க்ரீன் மேக் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரிட்ஜோட ப்ரொவிஷன் இருக்கனாலையும் ரைட் சைடு வந்து கபோர்டு இருக்கனாலையும் வாலோட ஸ்பேஸ் வந்து எனக்கு பத்தலை அதனால் வந்து என்னால் 150 இன்சஸ் வந்து மேக் பண்ண முடியல ஸோ உங்கள் வீட்டில் வால் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து 150 இன்சஸ் மேக் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்க்ரீன் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்க்ரீன் மேக்கிங் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் கிளாத் அந்த கிளாத் தான் இது நான் வந்து கழட்டி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டர் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா 100 இன்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த ப்ரொஜெக்டருக்காக நான் யூஸ் பண்ண இந்த கிளாத்து தான் இது அதை தான் நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அப் டு 150 இன்சஸ்க்கு வந்து ஸ்க்ரீன் மேக் பண்ணி நம்ம வந்து போடுறதுக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து நம்ம வீட்டில் செவத்தில் வந்து இதோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்க இதோட லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இருக்கிறனாலையும் ஃப்ரிட்ஜோட ப்ரொவிஷன் இருக்கிறனாலையும் இந்த சைடு வந்து கபோர்டு இருக்கிறனாலையும் நம்மளால் வந்து 150 இன்சஸ் வந்து நம்ம வாலை வச்சு மேக் பண்ணுறது கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருந்தது அதனால் இப்போதைக்கு அப் டு வந்து 135 இன்சஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் மேக் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்க்ரீனை வந்து நான் மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒயிட் கிளாத் எடுத்துக்கிறேன் இந்த ஒயிட் கிளாத்தில் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட் வந்து 4 ஃபீட் வரைக்கும் அப் டு கிடைக்கும் எந்த ஒயிட் கிளாத் எடுத்தாலும் 4 ஃபீட் வரைக்கும் தான் கிடைக்குது ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து ஒயிட் பெட் கவர் வந்து யூஸ் பண்ணலாம் டபுள் பெட் கவர் வாங்கி நம்ம வந்து ஸ்க்ரீன் கிளாத்தை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன் இப்போ லாக்டவுன் டைம்ங்கிறனால நம்மளால் அந்த ஒயிட் கிளாத் வந்து வாங்க முடியலை ஸோ அப்படியே வாங்கினாலும் அது இந்த மாதிரி வந்து பிளைன் கிளாத்தாக வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கிளாத் அதாவது 4 ஃபீட் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து 4 ஃபீட் ஹைட்டில் லென்த்து கூட இருக்கிற மாதிரி ஒரு 3 பிட் கிளாத் வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதை நான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அந்த 3 எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பிட்டு கிளாத் நம்ம கொடுத்ததை வந்து ஒரு டைலர்கிட்ட கொடுத்து நீட்டாக வந்து ஜாயின் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன் அவங்க இந்த மாதிரி நீட்டாக வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ஸ்க்ரீனோட பைனலாக நான் ஒட்டும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து அதில் தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அது வந்து நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அதோடய வியூ வந்து நமக்கு தெரியல அவுட்புட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்குது இதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு 2 கிளாத்தை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க ஸ்டிச்சிங் பண்ணி இந்த பிசுறு இந்த இதெல்லாம் தெரியாமல் எட்ஜஸ்லாம் தெரியாமல் அதை உள்ளே வச்சு தச்சுட்டு நீட்டாக வந்து சுற்றி தச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து டைலர்ட்ட கொடுத்து மேக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிசுறு இதெல்லாம் உள்ளே வச்சு மடக்கி தச்சனால நமக்கு ஃப்ரண்ட் வியூ வந்து சின்ன ஜாயின் பண்ண மாதிரி தெரியும் இதை நம்ம வந்து அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இழுத்து நல்லா செவத்தில் ஒட்டிட்டு நம்ம வந்து நைட்டில் படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லை இதோட அவுட்புட் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க டாய்லெட்டே வந்து நம்ம இந்த மாதிரி கார்னர் ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லி பண்ண சொன்னோன்னா சுற்றி வந்து சாரிக்கு வந்து எப்படி வந்து கார்னர் ஸ்டிச்சிங் சுற்றி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நல்லா மடக்கி தச்சு கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி நம்ம வந்து மடக்கி தைக்கலை அப்படின்னா இந்த கிளாத்தில் வந்து இந்த இது வந்து வேஸ்ட்டிலே கூட பார்த்திங்கன்னா தெரியும் எடுத்து எடுத்துகிட்டு வந்துடும் அந்த மாதிரி நம்ம ஸ்டேப் போட்டு அடித்து ஒட்டினாலும் அதை வந்து எடுத்து எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம கார்னர் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அது மாதிரி எடுத்துகிட்டு வராமல் ஸ்டிப்பாக வந்து லாங் லைஃப் நல்லா நிற்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா சைடுமே வந்து மடக்கி நல்லா கார்னர் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க இதோட 4 சைடுமே வந்து நம்ம சுற்றி வந்து இது மடக்கி தைக்க சொல்லிடணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தச்சு வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா அயன் பாக்ஸ் வச்சு நீட்டாக அயன் பண்ணிவிட்டு செவத்தில் இழுத்து ஒட்டணுன்னா ப்ரொஜெக்ட் ஸ்கிரீன் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஒயிட் கிளாத்தஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செலோ டேப்பை கட் பண்ணி ஒட்டிட வேண்டியதுதான்
ஃபஸ்ட்டு வந்து சுற்றி இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன டேப்பாக கட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு வந்து செவத்தில் நிற்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக இழுத்து பிடிச்சி ஒட்டணும். எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக ஒட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷனாக வந்து ஒட்ட முடியாது. அதனால் வந்து அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்கராக வந்து ஒட்டி முதல்ல ஸ்க்ரீனை வந்து செவத்தில் நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் நாலு எட்ஜஸ் நல்லா இழுத்து ஃப்ளெக்ஸ் ஓட்டுற மாதிரி இழுத்து ஓட்டணும் அப்படின்னாக்கா நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இழுத்து இழுத்து ஓட்டுறதுனால ஸ்க்ரீனில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சுருக்கம் இருந்தாலும் அதை நம்ம இழுத்து ஒட்டும்போது அந்த சுருக்கம்லாம் மறைஞ்சி நீட்டாக வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒட்டி முடிச்சோம்னு நான் உங்களுக்கு நல்லா காமிப்பேன். ஆல்ரெடி நம்ம போட்ட ப்ரொஜெக்டர் ஹெச்டி ப்ரொஜெக்டர் மேக்கிங் வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறையா கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் வந்து ரிப்ளையும் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அது வந்து நம்ம ஃபிசிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் 2.0 வீடியோ போடுறதா நான் வந்து ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன். 2.0 நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் வீடியோ ப்ரொஜெக்டர் மேக்கிங் வீடியோவில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து நீங்கள் நிறையா வந்து கமெண்ட்லையும் கேட்டிருக்கீங்க. அந்த கமெண்ட்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற வகையில் தான் அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது, அது முடிஞ்சிருச்சுன்னா 2.0 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அந்த 2.0 ஒரு பார்ட்டாக தான் நான் வந்து இந்த ஸ்க்ரீன் மேக்கிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி அதில் நான் சொல்லியிருந்தேன் 150 inches வரைக்கும் அதில் ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்க்ரீன் மேக்கிங் வீடியோவை நான் எடுத்துகிட்டு போய் 2.0 போட்டேன்னா உங்கள் கமெண்ட்ஸ்க்குலாம் நிறையா நம்ம வந்து ஆன்சர் கொடுக்கும்போது அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் வந்து நான் அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் மேக்கிங் வீடியோ நான் வந்து தனியாக போட்டிருக்கேன். ஸோ 2.0 வந்து சீக்கிரமே உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஜெக்ட் ஸ்க்ரீன் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேக்கிங் அண்ட் டியூட்டோரியல் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களை தேடி உங்கள் மொபைல்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.